பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டிலேயே வந்து இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியெலாம் உருவாக்கணும், வெளிநாட்டுக்கு போகிற பணத்தை நம்ம நாட்டுக்கே வரத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு பேசுகிறாரு. அது யார் சொல்கிறாருன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து நீங்கள் குறைந்த கட்டணத்தை கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து தனியார் தான் வந்து முதலீடு செய்ய முன்னோர்னு சொன்னால், தனியார் முதலீடுங்கிறது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் கொள்ளையடிக்கிற முதலீடாக தான் நடந்துகிட்ருக்கு. மாணவர்களுடைய பணத்துக்கு வசதிக்கு ஏற்ப படிக்க முடியாத நிலையில் எம்டின்னு சொன்னால் 2 கோடி ரூபா, மருத்துவக் கல்லூரின்னு சொன்னால் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா பணம் கட்டணும், மார்க்கு பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறதா தனியார் கல்லூரி இருக்குது. அப்போ நீங்கள் திரும்பவும் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா, தனியார் கல்லூரியை கொள்ளடிக்கிறதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் நீட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து தனியார் கல்லூரியை திரும்ப நீங்களும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது மோடியினுடைய ரெட்டை அணுகுமுறை தான் காட்டுது. ஏன் இங்கேருந்து லித்துவானியாக்கு போனோம்? தமிழ்நாட்டில் படிக்க முடியாத அளவுக்கு கல்வி கட்டண கொள்ளை அதிகமாக இருக்கிறது, தனியார் கல்லூரிகள் அதிகமாக திறந்து விடப்படுகிறது, அதுக்காக தான் போயிருக்கான். நீட் தேர்வை தமிழ்நாட்டு மாணவர்களிடத்தில் திணிக்கக்கூடாது என்கின்ற தமிழ்நாடு சட்டசபை தீர்மானத்தையும் தமிழ்நாட்டினுடைய வேண்டுகோளையும் தொடர்ச்சியாக மோடி அரசு நிராகரித்து வருகிறது. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள், அரசியல் கட்சிகள் அனைவரும் இணைந்து தமிழக மக்களினுடைய கோரிக்கையான அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காத வண்ணம் தடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை திராவிட தமிழர் கட்சி நடத்துகிறது. இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த ஆளுநர் என்கின்ற பதவி உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தை ஆதரித்தும் ஜனநாயக சக்திகளாக நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 13க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய உயிரை பலிகொண்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நீட்டிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் ஏகமனதாக ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநருக்கும் சட்டப்படி அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் மீது ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு மேலாக எந்த முடிவும் எடுக்காத ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்தார். கடைசியாக மீண்டும் திருப்பி அனுப்பிய 3 நாளில் மீண்டும் அந்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் உடனடியாக அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதே போன்று மத்திய பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கையை இந்த ஆளுநர் முற்றுகை போராட்டத்தின் மூலம் நாங்கள் வைக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, சட்டப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் மறுக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அது 7 தமிழர் விடுதலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தை மறுக்கிற ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சுரண்டுவதை எதிர்த்து பேசுகிற அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்காத நிலையில் ஆளுநருடைய முடிவு என்பது, ஆளுநருடைய நடவடிக்கை என்பது மாநில சுயாட்சியை கேள்விக்குள்ளாக்குகிறது, மாநில அரசினுடைய அதிகார எல்லைக்குள் தன்னுடைய தலையை மூக்கை நுழைக்கிறது. எனவேதான் அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் என்கிற பதவி தேவையில்லை என்று சொன்னார். அந்த அடிப்படையில் ஆளுநர் பதவியை, குறிப்பாக இப்போது இருக்கிற ஆளுநரை மாற்றம் செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் தமிழகத்தை கண்காணிப்பதைப் போல இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் பதவியை அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும், மத்திய அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய பொதுப்பட்டியல் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்று கேட்டால், என்னுடைய மாநிலத்தில் எந்த கல்வி முறை, எந்த மொழி, எந்த பாடத்திட்டம் வேண்டும் என்பதை இந்த மாநில மக்கள் முடிவு செய்ய வேண்டும். டெல்லியில் அமர்ந்து கொண்டோ, ஊபி காசியில சாமியார்களோடு நடனமாடிக்கொண்டோ ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய கல்வியை, பாடத்திட்டத்தை, மொழியை முடிவு செய்ய முடியாது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் இதற்கு தகுந்தால் போல் தமிழ்நாட்டின் பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நீட்டு மசோதாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு
விளக்கு கேட்கிற இந்த மசோதாவை உடனடியாக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சி ஆளுநர் அலுவலக முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் அப்துல் சமத் அவர்களும், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் சிங்கராயர் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்போ லித்துவேனியாவிலிருந்து ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் அங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வாங்குகின்ற கட்டணத்தை விட 10 to 1 times குறைவான கட்டணத்தில் தான் அங்கே வசூலிக்கப்படுது. அதனால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள்லாம் அதை நாடி போகிறாங்க. இப்போ நீட்டை வந்து இங்கே கொண்டு வந்தப்போ இவங்க என்ன சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீட்டை எதிர்க்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், தனியார் மருத்துவக் கல்லூரி கொள்ளைக்கு துணை போகின்றவர்கள் தான் நீட்டை நான் எதிர்க்கிறார்கள். நாங்கள் நீட்டு கொண்டு வந்ததுனால தனியார் கல்லூரிகள்லாம் வந்து கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா தனியார் கல்லூரியில் குறைந்த அளவுக்கு நீட் தேர்வில் மார்க் வாங்கினவங்க கூட சேர்க்க முடியும் என்று விதியை தளர்த்தி, ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கு கூட காசு இருந்ததுன்னா தனியார் கல்லூரியிலே படிக்க முடியுங்கிற வசதியை இந்திய அரசே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டிலேயே வந்து இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியெல்லாம் உருவாக்கணும், வெளிநாட்டுக்கு போகிற பணத்தை நம்ம நாட்டுக்கே வரத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு பேசுகிறாரு. அது யார் சொல்கிறாருன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து நீங்கள் குறைந்த கட்டணத்தை கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து தனியார் தான் வந்து முதலீடு செய்ய முன்னோருன்னு சொன்னால், தனியார் முதலீடுங்கிறது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் கொள்ளையடிக்கிற முதலீடாக தான் நடந்துகிட்ருக்கு. மாணவர்களுடைய பணத்துக்கு வசதிக்கு ஏற்ப படிக்க முடியாத நிலையில் எம்டின்னு சொன்னால் 2 crore rupees, மருத்துவக் கல்லூரின்னு சொன்னால் வருஷத்துக்கு 10 lakh rupees பணம் கட்டணும், மார்க்கை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறத தனியார் கல்லூரி இருக்குது. அப்போ நீங்கள் திரும்பவும் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா, தனியார் கல்லூரியை கொள்ளையடிக்கிறதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் நீட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து தனியார் கல்லூரியை திரும்ப நீங்களும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது மோடியினுடைய இரட்டை அணுகுமுறை தான் காட்டுது. ஏன் இங்கேருந்து லித்துவேனியாவுக்கு போனான், தமிழ்நாட்டில் படிக்க முடியாத அளவுக்கு கல்வி கட்டண கொள்ளை அதிகமாக இருக்கிறது, தனியார் கல்லூரிகள் அதிகமாக திறந்து விடப்படுகிறது, அதுக்காக தான் போயிருக்கான். அதனால் இங்கே தனியார் கல்லூரிகளை குறைத்து அரசாங்கமே மருத்துவக் கல்லூரிகளை அதிகமாக நடத்த வேண்டும், குறைந்த கட்டணத்தில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இன்றைக்கு சமூக நிதியாளருடைய கோரிக்கையாக இருக்கு. நீட் தேர்வு ஆதரிக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது தனியார் கல்லூரிகளுடைய கட்டணத்தை வசூலிப்பதற்காக தான் நீட் தேர்வு ரத்து செய்ய சொல்றாங்கட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு தான் நான் பதில் சொல்றேன். இப்போ நான் சொல்றது, இப்போ ஏன் லித்துவேனியாவுக்கு ஏன் படிக்க போறாங்க, தனியார் கல்லூரி கொள்ளடிக்கிறதால அங்கே போறாங்க. சரி, தனியார் கல்லூரி கொள்ளடிக்கிறத நீங்க குறைக்கணும் இல்லை, தனியார் கல்லூரி கொள்ளடிக்காமல் தடுப்பதற்கு இந்த ஒன்றிய ஆட்சி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீட்டு தேர்வில் முந்தி வந்து 10,000 வந்து தேர்வு செஞ்சான்னு சொன்னால், இன்றைக்கி 100,000 உள்ள தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி மார்க் வரம்பு வந்து ரொம்ப 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 தளர்த்தி விட்டு, நீங்கள் வந்து தனியார் கல்லூரியில் கூட குறைச்ச மார்க்கு நீட்டில் வந்தால் கூட தனியார் கல்லூரியில் படிக்கலாம் அப்படின்னு தனியார் கல்லூரி வசதிக்காக மார்க் வரம்பை குறைத்து நீட்டை நாங்கள் தகுதிக்காக கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை நீங்களே மறுத்து தனியார் கல்லூரிகளையும் சேர்க்கறதுக்கு வழிதிறந்து விட்ட கொள்கையை இந்த மருத்துவ கவுன்சில் தான் செஞ்சுருக்கு. நீங்களே தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு நீட்டு மார்க் வரம்பை கணிசமாக குறைத்தது நீங்கள் தான். அதனால் கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் தான் கதவை திறந்து விட்டுருக்கீங்க. அப்படி தான் நாங்கள் குற்றச்சாட்டு.